ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பிள் குயின் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, வேஸ்ட்டான சிடியை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சிடி எடுத்திருக்கேன். ஒரு சிசர் எடுத்துக்கோங்க, அப்புறம் நைஃப், ஸ்மால் நைஃப் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணுறதுக்கு பென் எடுத்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிடியை வந்து ரெண்டாக இப்படி இது பண்ணிக்க போகிறோம், பிரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஓபன் பண்ணிட்டேன். இது ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டா இது பிரிச்சிடலாம். இது ஹாஃப் ஆஃப் ஆஃப் பிரிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ், ஷைனிங்கான பிளேஸ் இருக்குது இல்லையா, இதில் இதில் வந்து இப்போ ட்ரா பண்ணிக்க போகிறோம். அதுக்கு பதிலாக பென் யூஸ் பண்ணுறது போல நைஃப்லேயே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் போட்டிருக்கேன், நல்லாவே தெரியும். இப்போ இதை வந்து கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு இதுவே நல்லா லைட்டிங் மாதிரி, கண்ணாடி ஸ்டோன் மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ வந்து இந்த சிடி வேறு ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் ஃப்ளவர் ஷேப்லேயும். இப்போ ஃப்ளவர் ஷேப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி லீஃப் மாதிரி இதுலேயே ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டரில் மட்டும் போட வேணாம், லீஃப் மாதிரி லீஃப் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது தெரியல அப்படின்னா, சொன்னியா ஸ்மால் லைஃப் இது மூலமாக மேலே வந்து சும்மா மெதுவாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே உறைஞ்சிக்கும். அப்படின்னா பாருங்கள், நைஃப்பில் கொஞ்சம் இதாகவே உறைஞ்சிட்டேன். இப்போ ஃப்ளவர் மாதிரி தெரியும். இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் ஃப்ளவராக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இதாக போன பீஸை வந்து ஃப்ளவர் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்புறம் அங்கங்கே ரவுண்டாக கட் இது பண்ணியிருக்கேன். இதெல்லாமே இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் கட் பண்ணிட்டேன் நல்லாவே. இப்போ வந்து அப்படியே வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில், ட்ரையாங்கிள் அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள், இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஷேப்ஸ்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கிளாஸ் மாதிரி எஃபெக்டாக நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இது வந்து இப்போ டெக்கரேட் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு கார்போர்டு எடுத்திருக்கேன், மூணுமே ஒரே சைஸில் எடுத்திருக்கேன். இது ஒரு வால் ஹேங்கிங் தான் இப்பயும் பண்ண போகணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்படி மூணு கார்போர்டையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு வச்சுட்டு உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்போர்டு வந்து ஒட்டிட்டோம் த்ரெட்டில், மூணுமே ஒட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு மட்டும் இப்போ சென்டரில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நெத்தில் போட்டு நெத்தில் கரெக்டாக நூலில் போகிற மாதிரி இதை ஒட்டிக்கலாம். இந்த சைடு ஒன்று, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நார்மலாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா, இதுவும் ஷைனிங்காக தான் இருக்கும், லைட் ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் மட்டும் போட்டு கரெக்டாக இதை வந்து நூலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி கொஞ்சோண்டு கம் போட்டுக்கலாம். கம் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். இன்னொரு ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்துட்டு இதுக்கு மேலே நூலுக்கு மேலே மேலே அதாவது போட்டு இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்டோன் இது மாதிரி இருக்கும். இப்படி ஸ்டோனோட மாதிரி பார்த்து கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி டைமண்ட் ஷேப்பில் அப்படியே மாற்றி மாற்றி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி கீழேயும் ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு கிளிட்டர் பென் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா இது மேலே எழுதுறதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹாப்பி, நெக்ஸ்ட்டு ஸ்வீட், அடுத்து வந்து ஹோம்னு இது பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே கூட ஜிக்னாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது பிளைனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவே நைட் நேரத்தில் நல்லா வெளிச்சமாக சூப்பராக இருக்கும். இது வால் ஹேங்கிங் தான் பண்ணியிருக்கேன், மாட்டி வைக்கிற மாதிரி தான். இது நீங்கள் மாட்டி வைக்கிறதுனா கூட மாட்டி வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளவர் தான் இங்கேயும் இது கீழேயும் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.